திருமணம் செய்திருக்கிறார். இதற்கு 75 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இது ஒரு பலமான கூட்டணி, ஒரு பலமான எதிர்கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் 66 இடங்களிலே தனித்து வெற்றி பெற்றிருக்கிறது. ஏதோ திமுக பெரிய இமாலய வெற்றியை பெற்றுவிடவில்லை. இரண்டு இயக்கத்திற்கும் இருக்கிற தேர்தல் வாக்கு வித்தியாசம் என்பது 3%. அந்த 3% இந்த 4.5 ஆண்டு காலத்தில் எளிதிலே நாம் கடந்து விடலாம். எனவே இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற தகுதி தலைமை அண்ணன் எடப்பாடி அவர்களுக்குத்தான் உண்டு. அவர் புரட்சி தலைவி அம்மாவிற்கு பீனிக்ஸ் பிரமையைப் போல ஒரு நினைவாலயத்தை கட்டினார். புரட்சி தலைவி அம்மாவுடைய இல்லத்தை அவர் அங்கே நினைவு இல்லமாக மாற்றினார். இன்னைக்கு நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அது மாறியிருக்கலாம். ஆனால் அரசின் சார்பில் புரட்சி தலைவி அம்மாவுடைய இல்லத்தை அரசு இல்லமாக கட்டியுள்ளார். அவருக்கு தலைமைக் கழகத்திலே சிலை, சென்னை மெரினா கடற்கரையிலே சிலை என்று பல்வேறு பணிகளை ஆற்றி இந்த இயக்கத்திலே மாணவாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்களை அவருடைய கரத்தை நான் வலுப்படுத்துவதோடு இந்த இயக்கம் இன்றைக்கும் திமுகவுடைய எதிர்ப்புணர்ச்சியிலே இருக்கக்கூடிய இயக்கம். இன்னைக்கு காலம் மாறியிருக்கலாம், ஆனால் காலம் மாறவில்லை. இந்த இயக்கம் உருவான 50 ஆண்டு காலத்தில், இந்த காலகட்டத்தில் இந்த இயக்கம் உருவான போது எந்த திமுக அன்றைக்கு தடைகளை உருவாக்கியதோ அதே திமுக தான் இன்றைக்கும் 50 ஆண்டுகளுக்கு பின்னும் இந்த இயக்கத்திற்கு தடைகளை உருவாக்குகிறது. ஒரே ஒரு வித்தியாசம், அன்றைக்கு கருணாநிதி தடைகளை உருவாக்கினார், இன்றைக்கு MK ஸ்டாலின் உருவாக்குகிறார். எனவே அந்த தடைகளை உடைத்து களம் காணும் வீரனாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை தலைமை ஏற்று வழிநடத்துவார். ஏனென்றால் இது ஊழல் கட்சி அல்ல, உருக்குலைந்து போவதற்கு இது உடைந்து போன கட்சி அல்ல, கடை தேராமல் போவதற்கு இது லட்சிய பரவல் கூட்டம் கொள்கை பாசனை கூடாது. ஆட்பர் படை அணிவுரை பேர் என்று எத்தனை கட்சிகளை அழைத்து வந்தாலும் அத்தனையும் முறியடிக்கிற ஆற்றல் வலிவு துணிவு அண்ணன் எடப்பாடியார் ஒருவருக்கும் எத்தனை முறைகளான மனிதர்கள் பேசிட்டாலும் கூட அத்தனையும் முறியடித்து தாளா சிறப்பும் வீழா கட்சியில் வெற்றி கொள்ளும் வியோகம் கொண்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்று இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களை வழிநடத்துவதிலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய தலைவராக திகழ்கிறார் 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 என்று சொல்லி அந்த வாழ்த்து. கழகத்தின் காவல்கள் பொதுத்தலைவர் அம்மா அவர்களை
அன்றைக்கு சபதம் போட்டு தோல்வியை கொண்ட அஇஅதிமுக கழகத்தை துரோகி ஓ பன்னீர்செல்வம் அதேபோல தொடர்ந்து தங்கத்தாரர்கள் பெரிய தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கப்பேன் அம்மா ஆட்சியை கலைப்பேன் என்று நங்கனம் கட்டி காட்டி காட்டிக் கொடுத்த ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் கழகத்தை இணைந்து இப்பொழுது தற்போது கழகத்தை இணைந்து உலக தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் 2022 மீண்டும் மீண்டும் கழகத்தை உடைக்க நினைக்கும் துரோக வரலாறுக்கு சொந்தக்கார ஓ பன்னீர்செல்வம் தமிழை இன்றைய கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒவ்வொரு தீர்மானத்தையும் உங்கள் கரவடி மோசடியால் நிறைவேற்றி தருமாறு காந்தி மார்க்கெட் பகுதி கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் திமுக ஆட்சி காலத்தில் எல்லாருமே பல பேசு வாங்கி பல முறை சரி செய்திருக்கோம். இப்ப வரைக்கும் ஜெயக்குமார் அந்த கூட ஓ பன்னீர்செல்வம் போன்ற துரோகிகளை வைத்து ஆசிரியர் அழைத்து விடலாம் என்று